கவிஞர் திரைசூதன். இவர் ரிலிசிஸ்ட், ஆக்டர், டயலாக் ரைட்டர்னு பல பரிமாணங்கள்ல தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கா வகிச்சிருக்காரு. திரைத்துறையில 2000 பாடல்களுக்கு மேலும் பாடல்களை எழுதியிருக்காரு. 5000 பக்தி பாடல்களையும் கவிஞர் திரைசூதன் எழுதியிருக்காரு. இவர் தாயகம், என் ராசாவின் மனசிலே, நீயும் நானும் போன்ற படங்களோட பாடல்களுக்கு ரிலீக்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் இவர் தமிழ்நாட்டு ஸ்டேட் பிலிம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ரிலிசிஸ்ட்னு ஒரு அவார்டும் வாங்கியிருக்காரு. இவர் MS விஸ்வநாதன் மூலமா கவிஞானின்னு போற்றப்பட்டார். இவர் ஒரு சிறந்த ஆன்மீகவாதியும் இலக்கியவாதியுமான கவிஞானி திரைசூதன். 65 வயதானவர். இவர் மாலை 4:30 மணி அளவில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். அவங்க இரண்டு பேருக்குமே திருமணமாகி குழந்தைகளுடன் இருக்காங்க. இவர் திரைப்பட எழுத்தாளர்களின் சங்கத்தின் செயலாளராகவும் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய மகன் தயா திரைசூதன் தமிழ் சினிமால ஒரு இசையமைப்பாளரா உள்ளார். இந்த செய்தியை கேட்ட திரைசூதனின் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சோகத்துல உள்ளா இருக்காங்க. இதே மாதிரி உடனுக்குடன் செய்திகளை கேட்கணும் நினைக்கிறீங்களா? சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த விஷயத்துக்கு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.